8000 கோடி ரூபாய் செலவு செய்து படம் எடுத்தாலும் பட்டத்து இளவரசர் உதயநிதி பிளேபாயாகத்தான் தெரிவார் என கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை. 1 லட்சம் கோடிக்கும் மேல் பணம் வைத்திருக்கும் திமுகவை 4 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு எதிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். கோவை புறநகர் பகுதியான அன்னூரில் டிட்கோ தொழிற்பூங்கா அமைக்க 3731 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை, அங்கு ஒரு பிடி மண்ணை எடுத்தாலும் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபடுவேன் எனவும் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். போன முறை என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு செங்கலை கூட நீங்கள் எடுக்க மாட்டீர்கள், எடுக்க விட மாட்டோம். ஏன்னா இப்ப நடைமுறைப்படுத்தி காட்டணும். அவங்ககிட்ட போலீஸ் துறை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, 1000 போலீஸ கொண்டு வருவாங்க, உள்ள வருவோம், ஜியோ போட்டாச்சுன்னு வருவாங்க. முதல் நாள் இந்த ஒரு கைப்பிடி மெண்ணை எடுக்க அரசு இங்கே வரும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நான் அன்னூரிலே சாகும் வரை என்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பேன். ஆட்சிக்கு வந்து 4 படம் எடுத்தாங்க. 4 படத்தில் டெவலப் பண்ணி பட்டத்தில் சில டெவலப் பண்ணலாம். நான் இன்னைக்கு அன்னூரில் சொல்கிறேன், 80 வருஷம் ஆனாலும், 80 படத்தை எடுத்தாலும், 8000 கோடி செலவு பண்ணாலும் பட்டத்திரவரசர் பிளேபாயா தான் இருப்பார். 70 ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேயை எதிர்த்து நிற்கின்றோம். சாதாரண வேலையில் ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்க்கிறோம். 38 MPக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி எதிர்க்கிறோம். ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கட்சி எதிர்க்கிறோம். 6 முறை ஆட்சியில் இருந்த கட்சி எதிர்க்கிறோம். எப்ப எதிர்க்கிறோம்? 4 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு